ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆன்சர் ஃப்ரெண்ட் எபிசோட் டூல உங்க எல்லாத்தையும் மீட் பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு உண்டான க்வெஸ்சன் பாத்தீங்கன்னா அனிஷ் பிரதர் தான் திருப்பி வந்திருக்கு. தேங்க்யூ சோ மச் அனிஷ் பிரதர் ஃபார் யுவர் லாட்ஸ் ஆஃப் லவ் ஃப்ரம் துபாய். க்வெஸ்சன்ஸ் டேரக்டா ரீட் பண்ணிடலாம். ஆஸ் யூஷுவல் அனிஷ் பிரதர் ரொம்ப அழகா அவர் எப்படி ஆர்டிகுலேட் பண்ணுவார் அப்படி ஆர்டிகுலேட் பண்ணி எடுத்திருக்காரு. ஹாய் ப்ரோ, டுடே கம் வித் அனதர் செட் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் ஆன் பிஹாப் ஆஃப் மை கலீக், பிளீஸ் கிளாரிஃபை பிலோ டவுட்ஸ் பிரதர். ஃபைன். One of my colleague who is working in sales and marketing department in our company and his age is 36, 36 years old. As you know the nature of work for sales people, you will be mostly outside. He lost his hair over past years and become bald, especially in crown area. Crown area la bald aitaru. His front area area hairs are thinning, which results gaps between hairs but not completely bald. Obviously front area la vandu full ah bald agalayama, density kammiya irukku, the hair thinning aitirukku. சார் வந்து சேல்ஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்காரு, 36 ஏஜ். சரிங்களா, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன்ஸ் பாத்தீங்கன்னா, கேன் ஹி டூ ஹேர் டிரான்ஸ்பிளர் நவ் ஆர் ஹி ஹேஸ் டு வெயிட் ஃபார் த ஃப்ரண்ட் ஹேர்ஸ் ஆல்சோ டு ஃபால் ஆஸ் இட் இஸ் ஆல்ரெடி தின்னிங். சோ அனிஷ் பிரதர் என்ன கேக்குறாருன்னா, அவர் இப்பவே ஹேர் டிரான்ஸ்பிளர் பண்ணலாமா இல்ல ஃப்ரண்ட்ல இருக்க ஹேர் கொட்டிடட்டும் அதுக்கப்புறம் பண்ணட்டுமா அப்படின்னு கேக்குறாரு. ஃப்ரெண்ட்ஸ், எப்பயுமே வந்து ஃபர்ஸ்ட் நம்மளோட அட்டெம்ட் என்னவா இருக்கும்னா, இருக்கிற ஹேர்ஸ் மெயின்டைன் பண்றது மட்டும்தான். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப ப்ரீஷியஸ். சரிங்களா, அந்த ஹேர்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணாதனால்தான் நம்ம ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் வரைக்கும் போறோம். சோ கண்டிப்பா வந்து அந்த ஹேரை லூஸ் பண்ணிட்டு ஹேர் டிரான்ஸ்பிளான் மூலமா ரீகெயின் பண்றேன் அப்படின்னு நினைக்கிறதே வந்து ஒரு தப்பான தாட் தான். இருக்கிற ஹேரை கண்டிப்பா நீங்க திக் ஆகலாம். சரிங்களா, ஆப்வியஸ்லி பால்டான ஏரியாஸ் எல்லாம் எதுவுமே பண்ண முடியாது, இட் கேன் நாட் பி ரிப்பேர்ட் எக்ஸப்டிங் த ஹேர் டிரான்ஸ்பிளான் டெக்னிக். பட் அதர்வைஸ் தின்னிங் ஹேர் எல்லாம் கண்டிப்பா வந்து சூப்பராகவே பண்ணலாம். சரிங்களா, அதனால வந்து அனிஷ் பிரதர் ஃப்ரெண்டை வந்து ஃப்ரெண்டு எலிஜிபிள் தான், ரொம்ப ரெடியா இருக்க சொல்லுங்க. ஆப்வியஸ்லி அவர் வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்க்கு எலிஜிபிள் தான். செகண்ட் க்வெஸ்சன் பாத்தீங்கன்னா, வில் த ஹாஸ்பிட்டல் டூ ஹெச்டி ஆர் ஃபார் ஹெம் இன் க்ரௌன் ஏரியா அண்ட் ஃபில் த கேப்ஸ் வேர் எவர் பிட்வீன் ஹேர்ஸ் இன் ஃப்ரண்ட் சைட். இது ரொம்ப நல்ல க்வெஸ்சன்ஸ். ஆப்வியஸ்லி க்ரௌன்ஸ் ஏரியா சைட்ல உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பா பண்ணலாம், எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஃப்ரண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா, நிறைய கிளினிக்ஸ்ல வந்து டென்சிட்டிக்கு மட்டும் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேஷண்ட்ஸ் என்ன கிளைம் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து, நான் எனக்கு டென்சிட்டி ஃபில் பண்ணாங்க ஆனா எல்லாமே வேஸ்ட், ஃபில் பண்ணது எல்லாமே கொட்டி போயிருச்சு அப்படின்றாங்க. இதுக்கு மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா கொட்டி போன ஹேர் பாத்தீங்கன்னா ஆக்சுவல் ஹேர்ஸா இருந்திருக்கும். சோ ஏற்கனவே நான் நிறைய வீடியோஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சோ இந்த இடத்துல, அதாவது டோனர் ஏரியால இருந்து எடுக்கிற ஹேர்ஸ் வந்து பெர்மனன்ட் ஏரியா அப்படின்பாங்க. இந்த ஜோன் வந்து பெர்மனன்ட் ஜோன். இந்த ஜோன்ல இருக்கிற ஹேர் வந்து இட்ஸ் டிஹெச்டி, ஐ மீன் அஃபெக்டட் அன்அஃபெக்டட் ஏரியா. ஸோ கண்டிப்பா வந்து டிஹெச்டினாலேயோ இல்ல மேல் பேட்டர்னோ எதுவுமே அஃபெக்ட் ஆகாது. ஸோ அந்த ஹேர் வச்சபடி அப்படியே தான் இருக்கும். ஏஜிங்னால கிரே அவுட் ஆகலாம், தின் ஆகலாம், பட் அந்த ஹேர் வந்து கொட்டாது, அப்படியே தான் இருக்கும் ஃபார் அ மேக்சிமம் எக்ஸ்டென்ட். சரிங்களா, அகெயின் ஒரு எக்ஸ்டென்சிவ் கண்டிஷன்ல கொட்டுமானா கண்டிப்பா கொட்டும். ஆனா பாத்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப ராக் சாலிடா இருக்கும், அதாவது மத்த ஹேர்ஸ் கம்பேர் பண்றப்ப. ஏன்னா இங்க இருக்க ஹேர்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட டெஸ்டோஸ்டெரோன் லெவல், டிஎஸ்டி அதெல்லாம் வந்து அதனால கண்டிப்பா அஃபெக்ட் ஆகும், ஈஸியா கொட்டிடும். இன்ஃபேக்ட் அந்த நான் ஏற்கனவே சொன்ன கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான் பண்ண எங்கெல்லாம் டிரான்ஸ்பிளான் பண்ணிருக்காங்களோ அந்த ஹேர்ஸ் எல்லாம் நல்லா தான் இருந்திருக்கும். பட் ரிமைனிங் ஹேர்ஸ் சொன்னீங்களா, ஐ மீன் தின்னிங் ஆயிட்டு இருக்கும், அந்த ஹேர்ஸ்லாம் கொட்டிருக்கும். ஸோ ஆப்வியஸ்லாம் நம்மளால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது எது டிரான்ஸ்பிளான் பண்ணாங்க எது வந்து இந்த இருந்தாரு. ஸோ அதனால நிறைய கிளினிக்ஸ்ல வந்து டென்சிட்டி ஃபில்லிங் வந்து கொஞ்சம் ரிலக்டண்டா இருக்காங்க. பட் இட் அகெயின், இஃப் யூ கேன் ரெக்வெஸ்ட் தம் அண்ட் ஐ மீன் என்ஷூர் தம் தட் லைக் யூ வில் நாட் மேக் சச் கிளைம்ஸ், பீப்புள் வில் பி ஆல் சேஃப். ஐ மீன் மீனிங் லைக் தே வில் பி ஓகே டு டூ ஹேர் டிரான்ஸ்பிளான். ஸோ அதனால பயப்படாதீங்க, ஸ்டில் ஆன். ஓகே, நம்பர் த்ரீ பாத்தீங்கன்னா, இஃப் ஹி டூ ஹெச்டி கேன் ஹி மெயின்டைன் டிரான்ஸ்பிளான்ட் ஹேர் ஆஸ் இஸ் நேச்சர் ஆஃப் ஒர்க் வில் பி மோஸ்ட்லி அவுட் சைட். ஹோப் யூ நோ த டெம்பரேச்சர் அவுட் சைட் டியூரிங் சம்மர் இன் டெசர்ட் கண்ட்ரீஸ் லைக் யூ ஆப்வியஸ்லி, ஐ மீன் எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்ஸ் இன் யூஐ, ஐ நோ டவுட்ஸ் அபவுட் இட். மெயின்டைன் பண்ண முடியும், கண்டிப்பா மெயின்டைன் பண்ணலாம். ஏன்னா அங்க நிறைய பேர் நீங்க பாத்திருக்கீங்க, நிறைய பேர் வந்து நல்ல ஹேர் மெயின்டைன் பண்ணியும் பாத்திருப்பீங்க, பால்டாவும் பாத்திருப்பீங்க. ஸோ ஆப்வியஸ்லி அங்க வந்து டெம்பரேச்சர் ஒரு ரீசனா இருந்தாலும் அதை கண்டிப்பா நம்ம வந்து மெயின்டைன் பண்றதுக்கு பல வழிகள் இருக்கு. அது அப்படிதான் வந்து நிறைய பேர் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ ப்ராப்பர் கேப்ஸ், அந்த வந்து நல்ல வென்டிலேட்டிங் கேப்ஸ் யூஸ் பண்ண சொல்லுங்க, பாடி நல்லா ஹைட்ரேட் பண்ணி வைக்க சொல்லுங்க. இந்த மாதிரி சில டெக்னிக்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்றப்ப பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த டெம்பரேச்சரோட கன்ஸ்ட்ரெயின் வந்து ஓவர் கம் பண்ணிடலாம். சரிங்களா, ஸோ ஆப்வியஸ்லி நான் ஏற்கனவே ஆன்சர் பண்ண மாதிரி டிரான்ஸ்பிளான்ட் ஏரியா வந்து ரொம்ப 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 ராக் சாலிடா இருக்கும். ஆப்வியஸ்லி அவன் மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வந்து லைஃப் டைம்ன்றாங்க, பட் அட்லீஸ்ட் டு மை நாலேஜ் 10 to 15 years யூ கேன் ஸ்டில் வவுச் ஆன் தோஸ் ஹேர்ஸ். ஃபைன். நம்பர் ஃபோர், கேன் அ பர்சன் ஹூஸ் ஹேவிங் டேண்ட்ரஃப் ப்ராப்ளம்ஸ் டூ ஹெச்டி, இஃப் சோ ஹவு டு மெயின்டைன். சி,
இது ஒரு ரொம்ப நல்ல க்வெஸ்சன். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த டவுட்ஸ் இருக்கு, டேண்ட்ரஃப் இருந்தா ஹெச்டி பண்ணலாமா அப்படின்றது. கண்டிப்பா பண்ணலாம் பிரதர். ஏன் கேட்டீங்கன்னா, டேண்ட்ரஃப்ன்றது தோலுக்கு மேல இருக்க ஒரு ப்ராப்ளம் தான். நம்ம ஹெச்டி அதை முடி கொட்டுறதுன்றது தோலுக்கு கீழே இருக்கிற ப்ராப்ளம். டேண்ட்ரஃப்ஸ்னாலேயும் முடி கொட்டும், பட் இட் அகைன் அது ஒரு காம்ப்ளிகேட்டடான டாபிக். ஏன்னு நான் சொல்றேன், பட் ஆனா நீங்க டேண்ட்ரஃப்ஸ் இருந்துட்டு நீங்க கிளினிக்ல போனா கண்டிப்பா வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவாங்க, அது ஒரு கன்ஸ்ட்ரெயினே கிடையாது. தாராளமா போய் பண்ணீங்க. ஆப்வியஸ்லி டேண்ட்ரஃப்ஸ் ரிமூவ் பண்றதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு, அதை கூட அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க. சோ டேண்ட்ரஃப்ஸ் பத்தி கவலையே வேண்டாம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் க்வெஸ்சன், கேன் பர்சன் வித் பிளட் சுகர் லெவல் அட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் டூ ஹெச்டி? வெரி குட் க்வெஸ்சன். ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்றது ரொம்ப சப்ஜெக்டிவ் இல்லையா? இது வந்து நம்ம மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் தான் விட்டுருவோம். ஏற்கனவே நம்ம இன்னொரு வீடியோஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி பாத்தீங்கன்னா, பிபி பேஷன்ஸ், சுகர் பேஷன்ஸ், தைராய்டு பேஷன்ஸ், இந்த மூணு பேஷன்ஸ்க்கும் ஹெச்டி பண்றது கிடையாது. மெயினா பாத்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் வர்றது கிடையாது. எஸ்பெஷலி சுகர் பேஷன்ஸ் பாத்தீங்கன்னா, நம்ம பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஹீலிங் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா நடக்குது. அதாவது ரெக்கவரி டேக்ஸ் அ லாட் ஆஃப் டைம். ஸோ அந்த ஒரே காரணத்தினால பாத்தீங்கன்னா வந்து சுகர் பேஷன்ஸ்க்கு பண்றது கிடையாது. பட் இஃப் யூ ஃபீல் அவங்க ரொம்ப ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்காங்க, ரொம்ப சின்ன மினிமல் சர்ஜ் தான் இருக்கு சுகர்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, எட் அகைன் யூ கேன் சென்ட் த ரிப்போர்ட்ஸ் டு த கிளினிக் வேர் எவர் யூ ஆர் ட்ரைங் டு கோ ஃபார் த ஹேர் டிரான்ஸ்பிளண்ட். ஐ ஸ்டில் பிலீவ் தே வில் கன்சிடர், ஓகே, இஃப் இட்ஸ் நாட் ரியல் எக்ஸ்டென்ட். பட் சில கிளினிக்ஸ்ல வந்து நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி பிளட் சுகர் இருந்தாலும் சரி, ஹையா இருந்தாலும் சரி, பிபி இருந்தாலும் சரி, தைராய்டு இருந்தாலும் சரி செய்யறாங்க. ஐ டு நாட் ஈவன் வாண்ட் டு கால் தோஸ் கிளீனிங்ஸ் அஸ் கிளீனிங்ஸ், பட் தீஸ் ஆர் சலூன்ஸ் ஹூ ஆர் வெரி வெரி அன்எத்திக்கல் இல்லைங்களா? இதெல்லாம் பேசிக்கான ஃபண்டமெண்டல்ஸ், இதனால இருக்கக்கூடாதுன்னு சொல்லி மணி மைண்டட் கிளீனிங்ஸோ இல்ல சலூன்ஸ் மட்டும்தான் வந்து கண்டிப்பா வந்து இந்த மாதிரி விஷயங்கள் செய்வாங்க. டேக் அ ப்ராப்பர் வேலிடேஷன் ஃப்ரம் அ எக்ஸ்பர்ட், மெடிக்கல் எக்ஸ்பர்ட் இருக்காங்க, டெர்மட்டாலஜிஸ்ட் கண்டிப்பா அங்க இருப்பாங்க. ஸோ டெர்மட்டாலஜிஸ்ட் கன்சல்டேஷன் கேளுங்க, அதுக்கப்புறம் ஹேர் டிரான்ஸ்பிளண்ட் போங்க. அதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு போயிடாதீங்க சரிங்களா? ஐ திங்க் இதுதான் உங்களோட க்வெஸ்சன்ஸ் நினைக்கிறேன். அனிஷ் பிரதர், தேங்க்யூ சோ மச் அகைன். இது மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ் கேளுங்க, நிறைய கண்டென்ட் கொடுங்க, அப்பதான் என்னாலே நிறைய பேச முடியும். யூஏல இருக்க மக்கள்கிட்ட நிறைய பேர்த்த ஷேர் பண்ணுங்க, பிகாஸ் ஐ நீட் லாட் ஆஃப் சப்போர்ட். இப்பதான் வந்து ஒரு 2 weeks ஆயிருக்கு இந்த யூடியூப் சேனல் தொடர்ந்து, ஆல்மோஸ்ட் 50 சப்ஸ்கிரிப்ஷன் இருக்காங்க வித் காட்ஸ் கிரேஸ். ஸோ ஐ பிலீவ் இன்னும் இந்த ஃபேமிலி வந்து பெருசா இன்னும் வளரணும், எல்லாருக்குமே பெனிஃபிஷியலா இருக்கும் இல்லைங்களா? ஸோ கண்டிப்பா வந்து இன்னும் நிறைய எபிசோட்ஸ்ல சந்திக்கலாம். அன்டில் தென், தேங்க்யூ சோ மச், பாய் பாய்.